சிங்கத்துக்காக எல்லாமே பண்ணலாம். ரெடி ரோலை போக முடியாதுல்ல. கேமரா கேமரா ரெடி. தேங்க் யூ. சார் இங்க பாருங்க சார். சார் சார் எல்லா கேமரா மாற்றுங்க.
சார் இங்க பாருங்க சார் லெஃப்ட் இங்க பாருங்க நானா தலுக்கே சார் எங்கடா 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 ஓகே ஓகே ஒரு ஓபன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சதுக்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மீனா, தேங்க்யூ சோ மச். அண்ட் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் எங்கள் தியேட்டருக்குள்ள வரும்போது தோணினது என்னன்னா, நான் அந்த சேலம்ல இருந்து சென்னை வந்து அந்த சினிமா வாய்ப்பு தேடிட்டு அந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருந்த டைம்ல சத்யம் தியேட்டர்ல வந்து அந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்க்க தான் காசு இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா உள்ளே வந்து பாப்கார்ன் வாங்குறதுக்கோ அதுக்கெலாம் காசு இருக்காது. ஸோ வெளியிலேயே வாங்கி இங்கே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த லெவல் தான். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்பேன். அது படங்கள்லாம் கூட ஞாபகம் இருக்குது, கில்லி, அன்னியன், தூள், இதெல்லாம் வந்து அந்த க்யூவில் நின்று அது முதல் நாள் போனாலும் கிடைக்காது, 4 நாள் திருப்பி திருப்பி போய் விடாமல் படையெடுத்து தான் அந்த 10 ரூபா டிக்கெட்டை வாங்க முடியும். ஸோ அப்படி நின்றுட்டு இருந்த ஒருத்தனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு லான்ச்சுக்கு வர அளவுக்கு கடவுளும் மக்களும் நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்கிறதுக்காக அவங்களுக்கும் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இது இது இதில் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அருமையான முயற்சி செஞ்சால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வரலாங்கிறதுக்கு நானே ஒரு சின்ன உதாரணமாக மக்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தது. எங்களுக்கு என்னென்னா இன்னும் அந்த படத்தோட அந்த ஆக்சுவலாக டைட்டில் வச்சே நாங்கள் அந்த டீம் போடலான் இருந்தோம். இன்னும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணலை டைட்டில், ஏன்னா ஆக்சுவலாக அது லோகேஷ் கனகராஜ் ப்ரோ தான் அது ரிலீஸ் பண்ணுறதா இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் எங்களுக்கு லான்ச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அவரோட அசோசியேட் வெங்கின்றதுனால. ஸோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்களோட தளபதி 67 இதெல்லாம் நேற்று வந்ததுனால ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் தான் ரிலீஸே பண்ணணும். ஸோ அதனால தள்ளி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் சீக்கிரமாக டைட்டில் அந்த மோஷன் போஸ்டரும் கொடுக்குறோம். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட் பற்றி பேசினதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதில் நிறைய நல்ல நல்ல ஜாலியான இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக படம் எப்படி இருந்தாலும் அந்த கமெண்ட் சூப்பராக இருக்கும். படத்தில் வர்றத விட இவங்க பயங்கர இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு உதாரணமாக 2 ஞாபகம் வருது. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்து, என்ன படம் மறந்துட்டேன், ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அந்த கமெண்ட் அடிக்கிறவர் ஒரு முன்னாடி ஷோவே பார்த்துட்டாரா, அது ஆல்ரெடி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக டைமிங்கில் ஒன்று பண்ணார். ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஒருத்தர் அப்படி சுட்டுட்டு இப்படி திரும்புவார், திரும்பிட்டு மறுபடியும் அவனை திரும்பி பார்த்துட்டு திருப்பி திரும்பிப்பார். இது படத்தில் இருக்குது. இவன் கரெக்டாக அந்த இவர் கரெக்டாக அவர் சுட்டுட்டு இப்படி திரும்பணுன்னு, டே ஜேம்ஸ் பாண்டே அப்படின்னா கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டே திரும்பினார். ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டோம் போனேன், கரெக்டாக திரும்பி போயிட்டார். செம்ம சிங்கில் இதை பண்ணார். ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கும். அப்புறம் அன்னியனில் அது ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு டைலாக்கு அந்த இது சொல்லுவார்ல, 5 பைசா திரும்பினா தப்பா அப்படின்னு உடனே இவன் தப்பெல்லாம் இல்லைப்பா திருட்டு தொழிலாக கேவலாம் ஏன்னா 5 பைசாலாம் திருடுவானா அப்படின்னு இங்கேருந்து. ஸோ பதிலுக்கு பதில் இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் வந்து அது பயங்கரமான ரசிகர்களை வந்து பெற்றிருக்கும் அந்த 10 ரூபா டிக்கெட்டில். ஸோ இனிவேஸ் இன்றைக்கும் 10 ரூபா டிக்கெட்டில் தான் உட்காந்துருக்கோம் வந்து லான்ச்சுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் PVR மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா ஏர்போர்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம், சிங்கப்பூரில் இது முன்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ டிக்கெட்டுக்கு ஐ மீன் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க, வெயிட் பண்ணுறவங்களோட இந்த பிக்கப் பண்ண வர்றவங்க, ஃப்ளைட்டு டிலே இல்லை இந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல தியேட்டரில் நிச்சயமாக இது இடம்பெறும். நாங்கள் வந்தோடனே பார்த்தோம். அண்ட் எங்களுக்காக இந்த ட்ரெய்லர்லாம் ப்ளே பண்ணி காமிச்சதில் இந்த குவாலிட்டி தெரிஞ்சுது. அண்டு 3D கிளாஸ் அதை பார்க்கும்போதே வந்து திருடி போயிடணுங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல முன்னெடுப்பு. நிச்சயமாக வந்து எல்லா PVRமே சக்ஸஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி நிச்சயமாக இந்த PVRம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நான் கடவுளையும் சினிமாவுக்கு கடவுளாகிய மக்கள் உங்களையும் நான் கே இந்த துவக்க விழாவும் இந்த திரைத்துறையை சார்ந்த ஒரு விழா தான். கிட்டத்தட்ட நிறைய நினைவுகள் என் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. நிறைய நன்றி வந்து மீனா அவர்களுக்கு. இது இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டர் ரோகன் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த பிவிஆர் சினிமாவுக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த நண்பர் என் தம்பி சதீஷ் சொன்னார், உண்மையாகவே முதல் முறையாக விமான நிலையத்திலே நான் பல முறை வந்திருக்கேன், தள்ளி நின்றுட்டு எங்கேயாவது என் ஃபேமிலி வந்தாங்கன்னா நின்றுட்டே இருப்பேன். ஒரு 2-3 hours ஆகும், கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவேன் எக்ஸிட் மாட்டி, ஏன்னா அவங்க காக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியில் கூட ஃபோன் வந்தால் ஓடலாம், டிரைவர்ஸ் கூட போகலாம். அதனால ஒரு கான்செப்ட் இஸ் வெரி நைஸ் ஒன். இது வந்து பாதியில் ஓடலான்னு சொன்னதுக்கான சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்தவரை, திரைத்துறையை பொறுத்தவரை, சினிமாக்காரர்களை பொறுத்தவரை, சதீஷ் சொன்ன மாதிரி தான், இந்த பிவிஆர் சினிமாவை திறக்கிறதுக்கு உச்சத்தில் இருக்க நடிகரை அடைத்தாலும் வந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் எங்கள் மீது அன்பு வைத்து, இது வருங்காலம் இளைஞர் இருக்கையிலே என்று சொல்வதை போல, இது யங்ஸ்டர்ஸ் டீம்னு சொன்ன என்னை அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ வருங்காலம் இவர்கள் கையில் தான், அதாவது எங்கள் கையில் தான் என்று சொல்வதை போல, இந்த டீம், இந்த படத்தோடைய டீம், அதாவது வந்து இயக்குனர் சதீஷ் ப்ரொடியூசர் இவங்களை வச்சு பண்ண நான் அவர்களோடு, இது நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் வர்றது, நாங்கள்லாம் முதல்ல படம் நடிக்கும்போது, முதல்ல இல்லை அப்போலேருந்து பழைய காலங்களில் நினைக்கும் போது, 3 theater கிடைச்சாலே பெரிய விஷயம். ஒரு பெரிய படத்துக்கு தான் 3 theater கிடைக்கும் சிட்டியில். ஒரு பெரிய நடிகராக இருந்தால் ஒரு 5 theater அதிகபட்சமாக, 5 theater தான் மேலே இருக்கும். நாங்கள் வந்து 86லேருந்து 87 90s அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா, அந்த பழைய கட்டிங்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. நான் ஹீரோ பண்ண காலத்தில் வந்து தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நாங்கள்லாம் கடைநிலை ஹீரோக்களை தான் இருப்போம். அதனால் பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளி ஒளி போட்டாங்கன்னா ஒரு 5 songs தான் வரும். அதுக்கு வந்து டிடி எடுத்து கொடுத்துட்டு பாட்டு வருதான்னு அப்படியே டிவியே பார்த்துட்ருப்போம். எதாவது மதுரையில் கிராமத்தில் டிவி வச்சு பார்ப்பாங்க, அதுமாதிரி நாங்கள் பார்த்துட்ருவோம். பாட்டு வருது, ஒரு ரஜினி சார் சாங் வரும், ஒரு கமல் சார் சாங் வரும், ஒரு விஜயகாந்த் சார் சாங் வரும், ஒரு கார்த்திக் சார். சினிமா குரோ ஆகிட்டே இருக்குது, எங்களை போல் நிறைய திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய குரோ ஆகிட்டுருக்கு. எங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னது போல் உச்ச நட்சத்திர ஆகிச்சாலும் வந்திருப்பாங்க. எங்களை கூட்டு பண்ண இந்த டீமுக்கு, பிவிஆர் டீமுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இது வந்து எங்களை பொறுத்தவரை ஆலயம், ஒரு கோயில் மாதிரி தான். இதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், தியேட்டருக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஓடிடி வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் எஸ், ஓடிடி என்பதுக்கும் திரையரங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம், ஓடிடி என்பது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தை போல், அங்கேயும் கடவுள் தான் இருப்பார், அங்கேயும் படம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து கையிலே இருக்கும், எப்போ வேணால் ஆஃப் பண்ணலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதான் ஓடிடி, பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போல. சில ஆலயம் இருக்கிறது, அது பழனிக்கு போனால் தான் பழனியை பார்க்க முடியும், மதுரைக்கு போனால் தான் மீனாட்சி பார்க்க முடியும், காஞ்சிபுரம் போனால் தான் காமாட்சி அம்மா பார்க்க முடியும், அதுமாதிரி தஞ்சாவூர் போனால் தான் பெரிய கோயிலை பார்க்க முடியும். அந்த ஊருக்கு போகணும். நீங்கள் திரையரங்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன், திரையாற்று தியேட்டருக்கு வந்தால் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ தியேட்டரில் நான் இவ்வளோ காலையில் படம் பார்த்ததே இல்லை.